வணக்கம் தொடர்கிறது. ராஜ்ய பஞ்சாங்கம், திருக்கேணிய பஞ்சாங்கம், கேபி சிஸ்டம் கேபி சிஸ்டம் வாக்காளர்கள் பாஜக சப்ளாடு சிஸ்டம் 50% தேசி பண்றவர் வாக்கின ஜோதிட கராரத்தனா கேபி ஜோதிட மார்த்தாண்டா யாரு சோதிட நவபூசணா வரவு ஜோதிட வச்சாஸ்மனி ஸ்ரீ சூரியமூர்த்தி வாக்கா புகழம் சென்ற ஆசிரியர் சென்னை 88, 70, 51, 46 சென்னை அது புதுவை 30/10/2020 கேள்வி ஒரு பெண்ணு கேட்டிருக்காங்க. சங்கரன் கோவில் இருந்து கடவுள்முனை உழவு எப்படி உள்ளது, பிரிவு உண்டா, மறு திருமணம் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20/10/2020 7 மணிக்கு புதுவையில் கேட்டிருக்காங்க. கேட்ட நேரத்துக்கே ஜாதகம் போடப்பட்டது. இதன் பேர் ஆர்கியல் ஆர்க முறை. கேட்டை 3ஆம் பாதம் விச்சய ராசி மேசலக்கரம் செவ்வாய் சுக்கிரத்தான் புகழ் தப்பு புதுவி இருப்பு 5 வருஷம் 5 மாசம் சைவர் நாள். கேட்ட நேரத்துக்குரிய ஜாதகம் மேசலக்கரம் 2 ராகு 5 சுக்கிரன் 7 சூரியன் புதன் 8 கேது சந்திரன் 9 குரு 10 சனி 12 செவ்வாய் 12 வீடுகள் வீட்டு எதிரிகள் சார் எதிரிகள் செவ்வெதிரிகள் எந்த கதை எந்த பாவத்திற்கு கொடுத்துருக்கேன். கிரகம் வீடு ஸ்டாரு செப்பு எந்த கதை எந்த வீட்டுக்கு எந்த ஸ்டார் செப்பில் கொடுத்துருக்கேன். எந்த கதை எந்த வீட்டுக்கு சப்ளாடு வாங்கியிருக்கு கொடுத்துருக்கேன். சப்ளாடு எந்த பாவத்திற்கு கொடுத்துருக்கேன். இந்த கிரகம் நின்று டாஸ்டர் இந்த கிரகம் நின்று டாஸ்டர் இந்த குடியாட்டி தான் பழம் எடுக்க போறோம் பாருங்க. பிரிந்து இந்த பெண்ணுக்கு மறு திருமணம் இருப்பதை தெளிவாக காட்டி விட்டது. அடுத்த 4, 9 சப்பு நின்ற 12 சப்பு குரு 4 2வது பிரச்சனையா இருக்குன்னு காட்டிடுச்சு. 6 சப்பு நின்ற 1 7 சப்பு குரு 4 கோட்டுக்கு கணவன் சென்று விடுவார். 10 சப்பு சனி நின்ற சூரியன் 2 5 சப்பு குரு 4 நம்ம பேங்கில் வேலை பார்க்கணும் தெளிவாக காட்டுகிறது. 2 சூரியன் 2 5 சப்பு நின்ற 12 சப்பு சுக்கிரன் 12 தன்னநிலை சிறப்பாக இருக்கிறது. நடப்பு திசை புதன் 1 7 சப்பு நின்ற 4 9 சப்பு 7 இந்த கசையிலே அந்த பிரச்சனை உண்டு காட்டிடுச்சு. நடப்பு புத்தி 4 9 சப்பு நின்ற செவ்வாய் 12 சப்பு 3 இந்த புத்தியிலே பிரிவு ஏற்படும் காட்டிடுச்சு. இந்த புத்தியிலே பிரச்சனை ஏற்படும் காட்டிடுச்சு. நடப்பு அந்த சூரியன் 2 5 சப்பு நின்ற 12 சப்பு சுக்கிரன் 11 இதில் பிரிவு இல்லை அப்படின்னு தெளிவாக காட்டிடுச்சு. வெளியிருப்பாரு 6 4 2020 கேள்வி சார் 6 8 ஆகஸ்டுக்குள்ள ஒரு கோர்ட்டுக்கு போயிடுவார். கணவன் கோர்ட்டுக்கு சென்று விடுவார். கேஸ் நடக்கும். 6 4 2020 வரை கேஸ் தொடர்ந்து நடக்கும். அதன் பிறகு கேள்வி திசை சுக்கரபுத்தி கேள்வி திசை சுக்கரபுத்தி 3 9 2021 முதல் 11 2021 இருவரும் சமாதானமாக பேசி மறுபடியும் கோர்ட்டுக்கு சொல்வார்கள். 6 4 2022 2 2020 தீர்ப்பு பிரிவு என்றது முடிவு வந்துவிடும்.
நன்றி வணக்கம் தொடரும்.